ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி வாயிலாக நாம் சந்திப்பதில் மற்றற்று மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அன்பான மாணவர்களே, இளங்கலை படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் உள்ள புதுத்தமிழ், இந்த புதுத்தமிழிலே முதன் முதலாக 5 அதிகாரமாக திருக்குறளை நம் பாடப்பகுதியாக வைத்திருக்கிறார். இந்த 5 அதிகாரங்களிலே முதலில் நம்ம அதிகாரம் மக்கட்பேர். இந்த மக்கட்பேரை பற்றி முதல் காணொலியில் நிறையாக நாம் பார்த்தோம். அதிலே 2 பாடல்களும் 2 திருக்குறள் நடத்தி அதனுடைய பொருளும் கூறப்பட்டது. இருந்த பொழுதும் கூட அதை திரும்ப ஒரு முறை பார்த்துவிட்டு நம் பாடத்துக்குள் நுழைவோம். மக்கட்பேர், குழந்தை செல்வம், அதாவது பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவர் என்று மக்கட்பேறு அல்ல பிற. இதற்கு பொருளாக வள்ளுவர் கூறுவது, உலகில் பெரும் நட்பேறுகளின் நல்லறிவு வாய்ந்த மக்கள் பேச்சினை விட சிறந்த எதையும் அறியவில்லை. நல்ல மக்கள் பேர், அறிவில் சிறந்த சான்றோனாக இருக்கக்கூடிய மக்கள் பேர், அறநெறி கருத்துக்களை வலியுறுத்தும் வண்ணமாக இருக்கின்ற மக்கள் பேர், அந்த சிறந்த மக்கள் பேரை விட உலகில் நற்பேறு எதுவும் கிடையாது என்பதை ஆணித்தனமாக வள்ளுவபெருமான் கூறுகிறார். 2 குறளாக, எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழுபிறங்கா பண்புட மக்கட்பேரின் அப்படின்னு சொல்கிறார். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பேரின். அதுக்கு பொருளாக, பழிக்கு அன்று நற்பண்புடைய பிள்ளைகளை பற்றால் ஒருவருக்கு எழு பிறவியிலும் தீயவை சென்றடையாது. பழிக்கு அஞ்சுவது, கொலைப்பாதங்களுக்கு, கொலை களவு இப்பேற்பட்ட பாதங்களுக்கெல்லாம் அஞ்சு நடப்பது, பொய் சொல்வதற்காக யாரும் இப்போ பருத்தப்படுவது இல்லை. ஆனால் அந்த பொய் சொல்வதே குற்றம், அது ஒரு வகையான பழியை ஆட்படுத்தும் என்பதற்காக இப்பேற்பட்ட இந்த அறநெறியோடு நீதி நெறியோடு இருக்கின்ற பிள்ளைகளை பெறுவது என்பது அவன் எழுபிறப்பிலும் அவனுடைய தீயை வந்து சென்றடையாது, அவன் பெற்றவனுக்கு சென்றடையாதுன்னு சொல்லி வள்ளுவருமான் கூறுகிறார். மீண்டும் 3 குறளாக, தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர்களுள் தம் தம் இணையான் வரும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர்கள் பொருள்கள் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். மக்கள் வந்து தம் மக்களே வந்து பொருள்களாக கருதுவாங்க அறிஞர்கள் எல்லாம். மேலும் அந்த மக்கள் ஒரு காரணம், அவர்கள் செய்கின்ற பயனின் வினைப்பயன் காரணமாக வந்து சேரும் அப்படின்ட்டு வள்ளுவருமான் கூறுகிறார். அதாவது 4 குறள், அமிழ்தனும் ஆற்றை இனிதே தம் மக்கள் சிறுகள் அழாவிய கூழ். அதாவது அமிழ்தனும் ஆற்றை இனிதே தம் மக்கள் சிறுகை அழாவிய கூழ். தம்முடைய மக்கள் அவருடைய சிறு கைகளால் அளவப்பெற்ற உணவை பெற்றோருக்கு அமிழ்தத்துவிடம் சிறந்ததாக காணப்படும். அதாவது அமிழ்தம் என்பது தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்களை கடந்து எடுக்கப்பட்ட ஒன்றாக நிறைய புராண இதிகாசங்கள் கூறுகிறது. அந்த அமிழ்தத்தை தேவர்கள் மட்டும்தான் உண்ண வேண்டும், அதெல்லாம் அதை சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழலாம் என்று சொல்கிறார். அந்த நீண்ட காலம் வாழ்வதற்குரிய ஒரு வழி இருக்கிறது இந்த பூமியில். அது என்ன என்று சொன்னால், மக்கள் குழந்தைகள் கைப்பட்ட கூழி உண்பது, அதாவது சாப்பாட்டை உண்பது. அப்படி உண்டமையானால் அது அமிழ்தத்துடன் சிறந்ததாக இருக்கும், அது நீண்ட காலத்தை நம்மை வாழ்விப்பதாக இருக்கும் என்று வள்ளுவருமான் அன்றே கூறியிருக்கிறார். மேலும் அடுத்த குறளில், 5 குறளிலே, மக்கள் மீதி என்ற உடற்கன்பம் மற்றும் அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்மளுடைய மக்களாக பெற்ற குழந்தை என்ன செய்யும், அவருடைய உடம்பு நம்மளுடைய உடம்பில் படுமானால் உடற்கு இன்பம் பயக்கும். அதே போன்று மழலை அந்த சொல் அது வந்து செவிக்கு இன்பம் பயக்கும் என்று சொல்லி திருவள்ளுவர் திருக்குறளே 5 குறள் பாடி கூறுகிறார். மேலும் 6 குறள், குழலினது யாழினது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதாவது தம் மக்களுடைய மழலை சொல்லை கேட்டு அதை நினைவை நுகராதவரை என்ன சொல்லுவாங்க,
குழல் ஓசை இனியது, யார் ஓசை இனியது அப்படி என்று கூறுவார். ஆக மொத்தம் குழலும் யாழும் ஓசையில் சிறந்த வண்ணமாக இருக்கும். அந்த யோசையை விரும்பி நுகர்கின்ற மாணவர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறார்கள். இருந்த பொழுதும் அவர்கள் மழலை சொல் கேட்டுவிட்டால் குழலையும் யாழையும் தூக்கி எறிந்து விடுவார்கள். மழலை சொல் என்பது அதைவிடவும் இனிமை பயப்பதாக இருக்கும் என்று சொல்லி வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அடுத்தது ஏழாவது குறளிலே, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்தை முந்தி இருப்ப செய். ஒரு தந்தையாகப்பட்டவன் தன்னுடைய மகனை அறிவில் சிறந்த சான்றோர் பக்க மக்களிடத்தே முந்தி இருக்க செய்யும்படியாக கல்வியில் சிறந்த சான்றோனாக ஆக்க வேண்டும். அதாவது பொருள், தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவியை கற்றவர்கள் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும். அதாவது கல்வி கொடுக்கின்றவனாக இருக்க வேண்டும் தந்தை. அவன் தன்னுடைய குழந்தையை சான்றோர் பெருமக்கள் நடுவிலே உரையாடும் வண்ணமாக அறிவில் சிறந்த சான்றோர்களிடையே நிறைய வந்து என்ன செய்யணும், மேன்மேலும் தன்னுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கும்படியாக, அறிவார்ந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்கும்படியாக, முன்னிலை வைக்கும்படியாக இருக்க வேண்டும். தன்னுடைய மகனை நிறுத்த வேண்டும், அப்பேற்பட்ட கல்வி சிறந்த சான்றவனாக ஆக்க வேண்டும் அப்படி என்று வள்ளுவருமான் கூறுகிறார். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுவிற்கெல்லாம் இனிது. அதாவது தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்தின் உயிர்களுக்கு எல்லாம் மிகுந்த இன்பம் பயக்க வேண்டும். அதான் சொல்கிறார், தன்னுடைய மக்கள் நம்மக்கிட்ட பேசுகின்ற பொழுதோ அல்லது வந்து வார்த்தை உரையாடுகின்ற பொழுதோ அது நம்மக்கிட்ட இருக்க இன்பம் பயப்பதை விட நிறைய உயிர்களுக்கெல்லாம், உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் தருவதாக இருக்க வேண்டும். அவருடைய செயல்பாடு வந்து இன்பம் தருவதாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். ஈன்ற குடிதனம் பிறந்தவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டார். ஒரு தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்விப்பட்ட தாய் அவனை பெற்ற காலத்து உச்ச மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வார். பேறுகாலம் என்பது மிக கஷ்டத்துக்குரியது. அப்பேற்பட்ட பேறுகாலத்திலே அந்த கஷ்டப்பட்டு ஈன்ற குழந்தையை பார்த்த உடனே ஒரு மகிழ்வார். அந்த மகிழ்ச்சியை விடவும் சான்றோர் முன்னிலையில் தன்னுடைய மகன் நற்பண்பு மிக்கவன் அப்படி என்று கேள்வியுற்ற தாய் அதைவிடவும் அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை அடைவாள் என்று திருவள்ளுவர் அந்த ஒன்பதாவது குறட்பாவை தெரிவித்திருக்கிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல். அதாவது மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்னதவன் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லார். அதாவது ஒரு பிள்ளையை பெற்றோமையானால் அவனுடைய நட்பேறினாலே இவன் தந்தை என்னதவன் செய்திருக்க வேண்டுமோ என்று சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட மக்கட்பேறு சால சிறந்தது. அதனுடைய கோட்பாடிலே இந்த மக்கட்பேர் என்ற அதிகாரம் இப்பொழுது நமக்கு நிறைவடைந்து விட்டது. அடுத்தபடியாக விருந்தோம்பல் என்கின்ற அதிகாரத்தை காண இருக்கிறோம்.